ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டோரிஸின் தமிழ் யூடியூப் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் டச் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எது உண்மை நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நியூஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். யார் கொளுத்தி போட்டாங்கன்னு தெரியல. ஏடிஎம்கேல மொத்தம் 134 எம்எல்ஏக்கள், ஜெயலலிதாவும் ஸ்பீக்கரும் போக 132, ஓபிஎஸ் குரூப் ஒரு 11 பேர் 121, அருண்குமார் ஒருத்தர் வெளியே வந்துட்டாரு 120 பேர், ஆறுமுகன்றவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காரு 119. எப்படி 122 ஓட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி யாரோ ஒருத்தர் மீம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. இது யாரு கொளுத்தி போட்ட வேலைன்னு தெரியல, ஆனா இதுல இருக்கிற உண்மையை இப்போ நாம பார்க்கலாம். 2016 தேர்தலில் அதிமுக ஜெயிச்சது மொத்தம் 136 தொகுதி. அதில் அருண்குமார் கோவை வடக்கு அவர் வந்து பங்கேற்கலை. ஓபிஎஸ் குரூப் வந்து 11 பேர். அப்போது 134 12 போச்சுன்னா 122 சரிதான். ஆறுமுகம் எம்எல்ஏ மருத்துவமனையில் அட்மிட் ஆனதுனவோ உண்மைதான், ஆனால் நேற்று நடந்த சட்டமன்ற வாக்கெடுப்பில் அவரும் பங்கேற்றாரு. அப்போது 122 அப்படின்ற எண்ணிக்கை கரெக்டு தான். யாரோ ஒருத்தர் 134 தொகுதி தான் அப்படின்னு நினச்சிட்டு இப்படி பண்ணியிருக்காங்க, இல்லை வேணும்னே இந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறதுனால நான் ஒன்றும் ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸும் கிடையாது, அதுக்காக ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுன்றது டிஎம்கேவோட சப்போர்ட்டர்ஸும் கிடையாது. நம்ம எப்பயுமே நடுநிலையாக தான் சொல்லுவோம். இந்த விஷயத்தை தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டுமே. நன்றி, வணக்கம். மறக்காமல் அந்த சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க.